Hi friends, this is VV Academy Lande Jyothi. So in the video la vandu 12th polity volume 1 la first lesson oda book back paakalam. First lesson oda first question, India Arasamaippu Satta Varaivu Kulu Thalaivar yaarnu ketukanga, B.R. Ambedkar. ரெண்டாவது, இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறதுன்னு கேட்டுக்காங்க. ரெண்டு மூணு தான் வந்து சரியானது. அதாவது அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவர். ரெண்டாவது வந்து நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். இந்த ரெண்டும் தான் கரெக்டானது. மூணாவது கொஸ்டின், 103வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் எது பற்றி கூறுகிறதுன்னு கேட்டுக்காங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு, இதுதான் வந்து இந்த 103வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் சொல்லுது. இதில் சரக்கு மற்றும் சேவை வரி வந்து 101வது அரசமைப்பு திருத்தச் சட்டம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம் வந்து 102. வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18 குறைப்பு வந்து 61வது அரசமைப்பு திருத்தச் சட்டம். ஸோ நான் அதுக்கு நேராக உங்களுக்கு எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நாலாவது கொஸ்டின், அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்து கொண்டதுன்னு கேட்டுக்காங்க. 1946 டிசம்பர் 9லேருந்து சுமார் 3 ஆண்டுகள், இதுதான் வந்து அதோட காலம், எடுத்துக்கொண்ட காலம். அஞ்சாவது கொஸ்டின், மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு கேட்டுக்காங்க. 69 வரும், செக் பண்ணிக்கோங்க, 69 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா ஒரு இறையாண்மை மத சமதர்மம் மதச்சார்மின்மை மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முகப்புறையில் தான் இதை பற்றி கூறியிருக்காங்க. ஏழாவது கொஸ்டின், முகப்புறையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய மக்களை பற்றி குறிக்கிது. எட்டாவது, கீழ்காணும் சொற்கள் முகப்புறையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இறையாண்மை, ரெண்டாவதாக சமதர்மம், மூணாவதாக மதச்சார்பின்மை, நாலாவது வந்து மக்களாட்சி, அஞ்சாவதாக குடியரசு. இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஒன்பதாவது, மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 250. இது வந்து மிகாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ 245 இப்போ இருக்கிறது. பத்தாவது கொஸ்டின், அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. திட்ட ஆணையம். 11வது, இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் வந்து 9 டிசம்பர் 1946 அதிலிருந்து 24 ஜனவரி 1950 வரைக்கும். 12வது கொஸ்டின், மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா. 13வது கொஸ்டின், இந்திய அரசமைப்பு உறுப்பு 333 கீழ் வந்து ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர்கள் ஆளுநராக நியமிக்கிறார். இது வந்து நம்மளோட மாநிலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கில உறுப்பினர்கள் ஒருவர் தான் வந்து ஆளுநர் வந்து நியமிப்பார். அதோட உறுப்பு வந்து 333. 14வது கொஸ்டின், தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 234. 15வது கொஸ்டின், 42வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசமைப்பு அதாவது மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க என்று குறிப்பிடப்படுகிறது. காரணம் வந்து அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம். ஸோ இதுக்கு வந்து கூற்று மற்றும் காரணம் சரி அண்ட் சரியான விளக்கமாகும். 16வது கொஸ்டின், இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. காரணம் வந்து இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கும் மேல் திருத்தப்பட்டுள்ளது. ஸோ இதுவுமே வந்து சரியானது அண்ட் சரியான விளக்கமாகும். இதோட உங்களுக்கு ஃபஸ்ட் லெசனோட 1 வேர்ட்ஸ் வந்து முடிஞ்சது. செகண்ட் லெசனோட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.